ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் வீனஸ் கிச்சன் ஸ்மார்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீனஸ் கிச்சன் ஸ்மார்ட். நான் நர்மதா பேசுறேங்க. நாங்க செய்ய போறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க, வெஜ் பன்னீர் பால்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பாத்துடலாங்க. 100 கிராம் பன்னீர் எடுத்து ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி 1 துண்டு திருவி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் பொடியை நறுக்கியது, 1 வெங்காயம் பொடியை நறுக்கியது, கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், 1 கேரட் திருவியது, கொடமிளகாய் வந்து இந்த மாதிரி பொடியா நறுக்கியது, அரிசி மாவு 3 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, வெண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இப்போ இந்த பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் தவிர மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க, வெண்ணெய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா குட்டி குட்டி பாலாக ரவுண்ட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஃப்ளேம் மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் ஃபுல்லாக நல்லா வந்து குக் ஆகிருக்கும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க, இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா கிறிஸ்பியான வெஜ் பன்னீர் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம